எல்லா கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் சரவணன் சார் தான் ஒளிப்பதிவு. எல்லாருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், எனக்குன்னு ஒரு தனியாக ப்ரெஸ் மீட் வச்சு கூப்பிட முடியாது, அந்தளவுக்கு வசதி இல்லை. அதில் இந்த இடத்துல வச்சு சொல்லிக்கிறேன், பெரிய பிஸியெல்லாம் இல்லை, சுமாரான பிஸி தான். நிறையா பேர் வந்து பிக் பாஸுக்கு அப்புறம் ஐயாவை பிடிக்க முடியல, கண்டுபிடிக்க முடியலன்றாங்க. வீட்டில் தான் இருக்கேன், வேற எங்கேயும் போகலை. அதனால் வந்து பெரிய பிஸியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் நினச்சா மறுபடியும் என்னை அந்த பிஸியான இடத்துக்கு கொண்டு போய் வைக்கலாம். ஏன்னா இவருக்கு தெரியும், அண்ணனுக்கு தெரியும். அண்ணன்ட்ட அடிக்கடி நான் சொல்லுவேன். இப்போயும் நான் ஒவ்வொரு டேரக்டர் இந்த பாலசனை கூட பார்க்கும்போது கூட சொன்னேன், February 1 ஷூட்டிங் மறந்துடாங்க என்ன, நான் உங்கள்னா உங்களை பிடிக்க முடியுமா, நீங்கள் பிஸினார். இல்லை, நீங்கள் கூப்பிடுங்க, அடுத்த செகண்ட் ஓடி வந்து நிற்பேன் அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னமும் என் வாழ்க்கை தேடிட்டு தான் இருக்கேன். எனக்கு இந்த சினிமாவை தவிர எந்த தொழிலும் தெரியாது. அதில் கண்டிப்பாக நீங்கள்லாம் சேர்ந்து மறுபடியும் எனக்கு ஒரு பிரேக் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்த வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மாலை வணக்கம். மற்றும் பத்திரிகையாளர், ஃபோட்டோகிராஃபர் அனைவருக்கும். பக்கா படத்தில் ட்ரெய்லர் பார்த்தோம், சாங் பார்த்தோம். நம்ம பக்கா கமர்ஷியலாக இருக்குது. நிச்சயமாக இந்த டைரக்டருக்கும் இந்த டெக்னீஷியனுக்கும் இந்த படத்தில் நல்ல பேரும் புகழும் வாங்கணும். இந்த ப்ரொடியூசரை பொறுத்தவரை எனக்கு என்ன நல்லா தோணுதுன்னா, நல்ல நல்ல கதைகளை தேடி புது புது இயக்குநர்களாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதுபோல் அவர் நிறைய பண்ணணும், நிறைய லாபகரமாக அவருக்கு வரணும் என்று வேண்டி விடைபெறுகிறது. நன்றி, வணக்கம். இந்த படம் வந்து சிவகுமார் சாருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட்டு படமாக அமையணும். ஏன்னா வந்து அவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளே ரொம்ப ஆசைப்பட்டு வந்திருக்காங்க, நிறைய படம் பண்ணணும், நல்ல சினிமா பண்ணணும், அந்த படங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணுங்கிற எண்ணத்தோடு வந்திருக்காங்க. இங்கேருந்து பணம் சம்பாரிச்சிட்டு போகணுங்கிற எண்ணத்தோட வரல, நிறைய நல்ல படங்கள் பண்ணணும். ஏன்னா அவர் பேசிக்காகவே மிகப்பெரிய கோடீஸ்வரர். ஸோ வந்து நல்ல படம் பண்ணணும்னு வர்றவங்களுக்கான ஒரு களம் வந்து இங்கே நல்லா அமைஞ்சால் உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மாதிரி டைரக்டரு சூர்யா சார், அவரோட எனக்கு நிறைய அறிமுகம் இல்லை, அவரை பார்த்துருக்கேன். ரொம்ப ஒரு மாசான படம் பண்ணியிருக்க மாதிரி எனக்கு தோணுது. ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு ப்ளஸ் வந்து ஒரு கமர்ஷியல் மாஸ் மூவி மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸு, தயாரிப்பாளர், நடித்த எல்லா நடிகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. என் பேர் சுபாஷினி. ஆக்சுவலாக நான் வந்து ஸ்ரீலங்கன். ஸோ ஸ்ரீலங்காவில் தான் நான் வந்து இது வரைக்கும் படம் பண்ணியிருக்கேன். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் டைம் பக்கா படத்தில் தயாரிப்பாளர் சிவகுமார் அவர்கள் தான் இந்த வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ வெரி மச் சார். அண்டு படத்தோட இயக்குனர் சூர்யா அவர்கள், அப்புறம் படத்தோட கேமராமேன் சரவணன் சார், அப்புறம் மேனேஜர் சரவணன் சார், 2 சரவணன் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிகாஸ் பக்கா படம் பண்ணும்போது அது ஷூட்டிங்கே எங்களுக்கு திருவிழாவாக தான் இருந்தது. பிகாஸ் மூவியை வந்து திருவிழா தொடர்பாகவே இருந்ததுனால எங்களுக்கு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தோம். அண்ட் ஷூட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் தாண்டி ரொம்ப ஃப்ரீயாக, ரொம்ப எல்லாருமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஹார்ட் ஒர்க்கோட பலன் தான் இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. பக்கா விக்ரம் பிரபு சார் அண்ட் ஆல்சோ பிந்து, அப்புறம் நிக்கி கல்ராணி, ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய காஸ்டிங் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ பக்கா டைட்டில் கேட்ட மாதிரி பக்காவாக வெளிவரும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து டீசர் பார்த்து புரிஞ்சுட்டுருப்பீங்க. ஸோ படத்தோட குழுவினர் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இது எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இதை வந்து ஒரு காமெடியாக சொல்லுவாங்க. ஆனால் யாருக்கு இந்த தாட்லாம் வரும்னா, தன்னை மிகப்பெரிய நம்பிக்கையான பாத்திரங்களுக்கு மட்டும்தான் இது வரும். இந்த சமூகம் நம்மளை கேலியாக பார்க்கும், இந்த சமூகம் இப்படிலாம் பார்த்தா நம்மளை வந்து வாட்ஸ்அப்பில் இமிடேட் பண்ணும் அப்படிலாம் நினைப்பாங்க. அது கிடையாது. யார் ஒருவருக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்கோ அவங்க இது மாதிரிலாம் செய்வாங்க. நம்ம நிறைய பார்த்துருக்கோம் உதாரணங்களில். அது உதாரணம் சொன்னால் அது நியூஸ் ஆகிடும். அதனால் நான் சொல்ல விரும்பலை. SS சூர்யா சார் மிகப்பெரிய இடத்தை அடைவார். அதுக்கு காலம் விரைவில் பதில் சொல்லும். அப்புறம் நிக்கி கல்ராணி மேடம், நானும் அவங்களும் சேர்ந்து நடித்த படம் வந்து ஹரஹர மகாதேவி பெரிய ஹிட்டு, வேலைன்னு வந்துட்டு விளக்கிறேன், அது பெரிய பெரிய ஹிட்டு. இப்போ நாங்கள் 2 பேரும் இந்த படத்தை நடிச்சிருக்கோம். கண்டிப்பாக இந்த படம் சென்டிமெண்ட்டாக கிட்டான்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்துடைய இசை நாயகன் திரு சத்யா அவர்கள், அதே மாதிரி தான் வேலைன்னு வந்துட்டு விளக்கால் நானும் அவரும் சேர்ந்து பண்ணோம். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி. இந்த படம் பண்ணியிருக்கோம். ஸோ சென்டிமெண்ட்டாக சில விஷயங்கள் நிறைய அதில் ஜாயின் ஆகிருக்கு. அப்புறம் சசிகுமார் சார் எடிட்டர், சண்டை படத்தில் நான் ரைட்டர் கம் ஃபைட்டர். அந்த படத்தில் நான் தான் ரைட்டர், இந்த படத்தில் டைலாக் ரைட்டர், நான் தான் அந்த படத்தில் வில்லன். அதுக்கு சசிகுமார் சார் தான் எடிட்டர். அந்த படம் பெரிய ஹிட் ஆனிச்சு. இப்போ மறுபடியும் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ சென்டிமெண்ட்டாக நிறைய விஷயங்கள் ஜாயின் ஆகிறதுனால இந்த படம் கன்ஃபார்மாக ஹிட் ஆகும். அப்புறம் நம்முடைய ப்ரொடியூசர் சார் திரு சிவகுமார் சார் வந்து இங்கே ஃபஸ்ட்டு வரவேற்பு கூட்டிங்க நினைக்கிறேன். ஆனால் அவர் ஃபுல்லாக நன்றி உரையாக சொல்லிட்டு இருந்தார். அவர் எழுதி கொடுத்தது வந்து அவருக்கு நன்றி உரை எழுதி கொடுத்துப்பான்னு நினைக்கிறேன். வந்தவனே எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றின்னு சொன்னீங்க. பரவாயில்ல சார், உங்கள் அழகு தமிழ், உங்களுடைய அன்பு எல்லாமே அதில் தெரிஞ்சுது. எந்த படத்துலையும் அடுத்த படத்துக்கான டைரக்டரை பற்றி, அந்த ப்ராஜெக்ட் பற்றி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் மிக துணிவோடு அடுத்த படம் நான் வந்து இந்த படம் தான் பண்ணுறேன், இதுக்கு டைரக்டர் குமரன் சார், இது 5 மாதத்தில் ரிலீஸ் ஆகுங்கிறதெல்லாம் வந்து நம்பிக்கையுடைய வெளிப்பாடு. இந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றியை பெற்று, நீங்கள் எதிர்பார்க்கும் அந்த குமரன் சார் படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று, பாலகிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி ஒரு சூப்பர் குட் நிறுவனம் மாதிரி, கலைப்புலி எஸ் தானு சாருடைய வி கிரியேஷன் நிறுவனம் மாதிரி மிகப்பெரிய நிறுவனமாக நீங்கள் வந்து நிறைய உதவி இயக்குநர்கள் டைரக்டராக்கி அழகு பாணுடைய ஆசை. அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றி, வணக்கம். ப்ரொடியூசர் சிவகுமார் சாருக்கு வந்து என்னுடைய ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான படத்தை வந்து இப்போ யாருமே ஸ்டோரி சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு பட்ஜெட் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லும்போது வந்து கண்டிப்பாக வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கவே மாட்டாங்க. சூர்யா சாரோட உழைப்பும் அவருடைய முயற்சி வந்து அவருக்கு நல்ல ஒரு ப்ரொடியூசரை வந்து தேடி அவருக்கு வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு படத்துக்கு அவர் சப்போர்ட் பண்ணதுக்கு அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் டைரக்டர் எஸ் எஸ் சூர்யா வந்து அவர் என்ன நினச்சாரோ அதை வந்து அப்படியே ஃபுல் படமாக எடுத்துட்டார். அவர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோரி சொல்லும்போது வார்த்தைக்கு வார்த்தை மாசு அலப்பறை அப்படியே கமர்ஷியல் அந்த சொல்லும்போதே அவ்வளோ ஒரு எனர்ஜி இருந்துச்சு. அந்த அந்த ஃபீல் வந்து இந்த படத்தில் அப்படியே கொடுத்துருக்காரு. இத்தனை ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு டோட்டலாக ஒரு திருவிழா செட்டப்லேயே வந்து ஒரு ஃபுல் மூவி பண்ணுறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை, அந்தளவுக்கு வந்து பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் டைம் வந்து டோட்டல் வில்லேஜ் பேக்ட்ராப்பில் ஒரு மியூசிக் வந்து நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஏன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஒரு மாடர்னைசேஷன் இருக்கும் மியூசிக்கில் நான் பண்ணும்போது. ஆனால் இந்த படத்தில் வந்து டோட்டலாக என்ன அந்த மாதிரி எந்த விஷயமும் பண்ண விடாமல் அவர் சொன்னார், டிப்பிக்கல் நீங்கள் வந்து கரகாட்டம்னா அந்த கரகாட்டத்தை அந்த ஃபீல் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணுன்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாகவே அவரோட ஊருக்கெல்லாம் நாங்கள் ட்ராவல் பண்ணி நிறைய கரகாட்டம்லாம் பார்த்து அந்த கலைஞர்களே வச்சு நாங்கள் ஆக்சுவலாக நிறையா சாங்ஸ் பண்ணியிருக்கோம். அவங்களே வாசித்தாங்க, அவங்களே பாடியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு சாங்கும் வந்து அவருடைய விருப்பம் என்ன மாதிரி வேணுன்றதை ரொம்ப கரெக்டாக தெளிவாக கேட்டு வாங்கினார். அது இல்லாமல் அப்புறம் நம்ம சரவணன் சார் சொல்லணும், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், அவருடைய உழைப்பு வந்து சாதாரண உழைப்பு இல்லை. அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி என்ன இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒரு படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி அந்த திருவிழா செட்டப்லாம் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து எந்த ஒரு கஷ்டமும் மற்றவங்களுக்கு கொடுக்காம அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ அதுக்கப்புறம் சரவணன், இவர் கேமராமேன் சரவணன், அவரும் அவ்வளோ அழகாக, அவர் ஆல்ரெடி நிறைய ப்ரூவன் கேமராமேன். ஸோ ரொம்ப இந்த படம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நானும் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு டோட்டல் வில்லேஜ் இதில் நான் மியூசிக் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட்டோட கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, நன்றி. இது என்னோடய முதல் படம். எல்லாருமே பக்கான்னு சொல்லுவாங்க. படம் பக்காவாக வரணுங்கிறதுக்காக தான் டைட்டிலே பக்கான்னு வச்சுருக்கோம். இந்த படத்தை கதையை நான் ரெடி பண்ணிவிட்டு தமிழ் சினிமாவில் நான் சந்திக்காத தயாரிப்பாளரே இல்லை, அதேமாதிரி நான் பார்க்காத ஹீரோவே இல்லை. அதெல்லாம் கடந்து நான் பார்க்காத தயாரிப்பாளர் என்னை கூப்பிட்டு எனக்கு படம் கொடுத்தாரு. அது ஒரு பெரிய வரமாக நான் நினைக்கிறேன். நாம் தேடி போகிற வாழ்க்கையோட நம்மளை தேடி வர வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நான் தேடி போன வாய்ப்பை விட நான் எனக்கு தேடி வந்த அந்த வாய்ப்பு மிக சிறப்பாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த இடத்துக்கு கொண்டு வந்த எம் செந்தில்குமார், அவர் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜரு, என்னை அடையாளப்படுத்தினார். கிரீடம் எவ்வளோ பெரிய கனமாக இருக்கலாம்னு சொல்லுவாங்க, ஆனால் அது வைக்கிற தலையில் கனமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு கனமே இல்லாத ஒரு தயாரிப்பாளர் மட்டும் இல்லை, ஒரு மனுஷன் யாருன்னா டி சிவகுமார் சார். ஒரு இமி அளவு கூட அவரை நான் வந்து அப்படி ஒரு இது நான் பார்த்ததே இல்லை. அதே உருவத்தில் இன்னொரு மனிதர் யாருன்னா பிபி சரவணன் சார். இந்த படம் வந்து என்னை நம்பி இன்னைக்கு 8 கோடி ரூபா போட்டிருக்காங்க. என்னுடைய முதல் படம். இப்போ கரண்டில் ஒரு முதல் படம் டைரக்டருக்கு இவ்வளோ பணம் செலவு பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அதை செஞ்சு இந்த அளவுக்கு எனக்கு கொடுத்துருக்காங்க மிக பிரம்மாண்டமாக. தமிழ் சினிமாவில் ஒரு பாட்டில் ஒரு சீனில் தான் நம்ம திருவிழாவை பார்த்துருப்போம். ஒரு திருவிழாவே நான் சினிமாவாக எடுத்திருக்கேன். மொத்தம் 52 சீன், 52 சீனுமே எக்ஸ்டீரியரில் தான் இருக்கும். ஸோ அப்படி ஒரு மாஸ் படத்தை எனக்கு நம்பி கொடுத்ததுக்கு டி சிவகுமார் சாருக்கு நான் ரொம்ப 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 நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவர் தமிழ் எனக்கு மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவுக்கே ஒரு பெரிய வரம் அவர். பெண் கன்சோர்டியம் ஸ்டுடியோ வந்து எப்படி நம்ம முன்னாடி கவிதாலயா, சூப்பர் குரூப்ஸு, அண்ட் இப்போ இந்த மாதிரி பார்த்தோமோ அதே மாதிரி பெண் கன்சோர்டியம் ஸ்டுடியோஸ் இந்த படத்துக்கு அப்புறம் இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அதனால் நிறையா உதவி இயக்குநர்கள்லாம் அவரை நீங்கள் சந்திச்சிங்கன்னா ஒரு பெரிய எண்ணம், நான் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி நீங்கள் எல்லோரும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த படத்தில் விக்ரம் பிரபு சார் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. அவர் வில்லேஜில் இது வரைக்கும் பார்க்காத ஒரு கெட்டப்பில் எல்லோரும் பார்ப்பீங்க. நிக்கி கலிராணி மேடம் வந்து ரஜினி ரசிகர் மன்ற தலைவியாக பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலி இந்த கதை எப்படி உருவாச்சுன்னா, எங்கள் ஊரில் செம்படாக்குறிச்சின்னு என் சொந்த ஊர். அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரஜினி ரசிகர் மன்ற தலைவருக்கும் ஆப்போசிட்டில் கமல் சார் ரஜினி ரசிகர் மன்றத்துக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்துகிட்டே இருக்கும். சின்ன வயசில் நானும் அந்த பஞ்சாயத்தில் கலந்துருக்கேன், நானும் கொடி கட்டியிருக்கேன், பால் ஊற்றிருக்கேன். அதை பார்க்கும்போது எனக்கு நான் ஆக்சுவலி வேறு ஒரு கதையோடு தான் வந்தேன் நான். அப்புறம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன், இந்த மாதிரி கதைகளை பார்க்கும்போது ஒரு ஜனரஞ்சகமான முதல் படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணும்போது எனக்கு மேடம் நிக்கி கலிராணி மேடம் தான் வந்தாங்க. ரஜினி ரசிகர் மன்ற தலைவியாக யார் செஞ்சால் அது அப்படியே ரஜினி ரசிகர் ரஜினி சார் மாதிரியே பண்ணியிருக்காங்க. அண்ணாமலை கெட்டாப்பில் ஒரு சாங் வரும், அதெல்லாம் தேட்டரில் செம்ம அளப்பறையாக இருக்கும், அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இந்த கதை பண்ணிவிட்டு மியூசிக்கு சத்யா சாரை நினச்சி நான் போனேன். எல்லோரும் சொன்னாங்க அவர் வந்து சிட்டி பேக்ட்ராப்பில் இருப்பார். எனக்கு அந்த பயம் கொஞ்சம் கூட இல்லை. நான் போய் உட்காந்ததுக்கப்புறம் டோட்டலாக அவர் அப்படியே என் கதைக்குள்ளே வந்துட்டார். வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா சார் ஒரு டோட்டல் வில்லேஜ் பேக்ட்ராப்பில் ஒரு 5 சாங்கும் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அதே போல் எனக்கு அமைஞ்ச டெக்னீஷியன்ஸ்லாம் எனக்கு பெரிய டெக்னீஷியனை உருவாக்கி கொடுத்துருக்காங்க இந்த தயாரிப்பு நிறுவனம். எஸ் சரவணன் சார் நான் நினச்ச மாதிரியே படத்தை அப்படியே சும்மா கலர்ஃபுல்லாக பதிவு பண்ணியிருக்காரு. எடிட்டர் ஜி சசிகுமார் சார் நான் நினச்ச மாதிரியே படத்தை எனக்கு அவ்வளோ பிரமாதமாக கட் பண்ணி செம டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் ஒர்க் பண்ண எல்லாருமே எனக்கு சபீர் சார், மிக்சிங் கிருஷ்ணமூர்த்தி சார், மேனேஜர் அம்பிகாபதி சார், முனிஷு, எல்லோரும் என்னோட ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுக்கும் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். மௌன ரவி சார், டைமண்ட் பாபு சார், இவங்கெல்லாம் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருந்து என்னை இந்த இடத்துக்கு கொண்டுட்டு வந்ததுனால அவங்களுக்கெல்லாம் நான் இன்றைக்கி மட்டும் இல்லை எப்பப்பவும் நான் அந்த நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ இந்த படம் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. முழுக்க ஒரு திருவிழாவை பேஸ் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் படம் பாருங்கள், ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். Thank you. First of all, Pakka, about the movie Solana, the main reason I in the movie accept Panna, it's only and only for one major point in Solana because in the Madri were a character, Rajini sir fan, aga were a pon, were a hero in a povarku, I don't think portray Panarkanga. And not just in real life, padathla mattum illa, in real life also I am a Rajini sir fan like everybody else is. So that's one of the main reasons why I accepted Pakka and Solana. Apart from that, oru gramamla panna padam eppovarku na Tamil la pannala. So indha madri oru getup la Tamil la eppovarku Tamil audiences enna paakala. Malayalam la nariya audiences paathirukanga oru grama ponna madri, but Tamil la eppovarku paakala. So in the madri nariya points irundhathu, and apart from that, story wise it's a beautiful story, it's a heart touching fun story nu sollalam. Padathoda cast pathi pesanumna, well, Vikram avangal kude enoda second movie, and unfortunately avanga inga varala. Avanga oru message amchirukanga, adha na last ah ungalkaga padichidren. So Vikram avangal kude, this is my second film, but in the movie Nerupda compare panna pathina, it's very different. Nerupdale he was a fireman. In the padathile avanga or double role panirukanga, adu ippovarku nanga veliya sollala, but adukku dhaan Pakka peru, because rendu Vikram Prabhu padathile vandu pathina same Pakka same irupanga. So it's a lovely story, adukku dhaan na sonna, very different story. He's playing a double role, and apart from that there are more people in the movie, Bindu, Satishana, Suryana, there are so many more people, Anandraj uncle, and the madhi oru periya lovely cast. So it's been a lovely experience to work with everybody, and Producer sir pati Solana, well, எல்லாரு நம்ம டீம் மொத்தம் பேசின மாதிரி நானும் இன்னைக்கு தான் பார்க்கறேன். இப்போ வரைக்கும் நானும் நினைச்சிட்டே இருந்தேன் that Saravanan sir is the actual producer னு. But மலேசியால சிவகுமார் sir நாங்க பார்த்தோம் during the நடிகர் சங்கம் event in Malaysia. நாங்க சிவகுமார் sir பார்த்தோம். அப்போதான் எனக்கு தெரிஞ்சது ஓ பக்கா producer actually இவங்களான்னு. So sir, I wish you all the luck to make many more such wonderful films in Tamil industry. And apart from that, director Surya sir pati solone davangalukku modal padam na panna nariya padangala neenga pathina, majority of my films have been with new directors, with debut directors. So like many other debut directors, I think Surya sir la and the spark and the zeal irukku, and in the madhi oru kadha pannanga rombo dedication rombo passion oda he's worked on the script for many years. So I wish him all the luck again for his debut. And in the palathoda cameraman Saravanan sir pati solnona, well, I think he's been the saving grace of the film. Unfortunately avangalum enak varala. So Saravanan sir, thank you so much for making everybody look so beautiful. Or thiruvula already rombo bright ah rombo colorful ah beautiful ah irukum, ana visually neenga adukku mele bright ah beautiful ah kaamichirkinga, including all of us, the locations, the visuals, everything looked very beautiful. So thank you to our cameraman Saravanan sir. Music director Satya avangalukku edhi enoda second movie after Velan vandata Velakaran. So I love the songs. Idu neenga paatha song thavira nariya beautiful melodies irukum, nalla paatha or song irukum. That's one of my favorites. So thank you so much Satya again for the lovely album. And thank you so much to the entire press. In the weekly, I think moonavadhu vaati naanga ellaru meet pandrom. So thank you so much once again for being here. And ella padam madri please show your love and support to Pakka as well. Thank you. And now, because Vikram Prabhu avanga varamudila avanga or message amchirukanga na avangalukkaga padikkanonu. So it seems he is shooting for a movie with a different getup, and he is shooting past ECR. So he sends this message which says, I would like to thank two people mainly. One is the music director Satya for giving his all for a wonderful album, and two group of people, the press, for always being there to support us through our journey regardless of what we go through. Sorry I cannot be there. Hoping to give you a variety of movies in the coming year. Need your love and support as always. Thank you so much to the entire Pakka team. And I wish all of you have a wonderful year. And sorry I do not want to make anybody wait. So this is the message from Vikram to all of you. Unfortunately he could not be here. And once again, ella presskum varadukku nandri. Thank you. Hi, please subscribe to In and Out Cinema. Hi everyone, this is Saisha. Please subscribe to In and Out Cinema. So guys, please subscribe In and Out Cinema. In and Out ka subscribe panunga. Subscribe to In and Out Cinema. And do support this channel In and Out on YouTube. Subscribe, and on the bell icon please press that. You will get latest news from this channel.